நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தப்படுறேன். கண்டிப்பாக அந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ நீங்கள் ரீல்ஸில் வந்து ரெகுலராக வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறீங்களா? அப்படி நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதை நீங்கள் கவனிச்சிங்களா? கவனிக்கிறேன்னா நான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணும் போது இதையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். சமையாக ஒர்க் அவுட் ஆகும். இன்ஸ்டாகிராமை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரீல்ஸ் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன். போஸ்ட் பண்ணும் போது ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் கவனிச்சேன். ஒரு தலைப்பு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு தலைப்பை நீங்க செட் பண்ணுவீங்க. படிச்சு பார்த்துட்டு எஸ் ஆர் நோ அப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த எஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது நீங்க கொடுத்து கூட நீங்க செட் பண்ணி போஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல நல்ல வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல அதாவது ரீல்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, இது ஒரு மெசேஜ் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா 2022 போக ஆரம்பிச்சிருச்சு, இப்பதான் அது வந்து முழுசா பத்தி எரிஞ்சு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஜனவரி 29 RBI வந்து பேடிஎம்க்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது என்ன நடவடிக்கைன்னா, பேடிஎம்ல வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த பேடிஎம் இதை நிறுத்தணும், அதுக்கு காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 29 தான் உங்களுக்கு லாஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டையும் வந்து எந்த சர்வீஸும் வச்சுக்கூடாது இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வழியா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல அந்த பேடிஎம் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே போயிட்டு உங்களுக்கு லைவா காட்ட போறேன். தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்டா ஒரு மெசேஜ்ங்க, இந்த பேடிஎம் ஓட CEO இருக்கார்ல, அவர் சொல்றாரு பிப்ரவரி 29 அப்புறமும் எங்களுடைய சர்வீஸ் தொடரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட ஏதோ சொல்லியிருக்காரு. பாக்கலாம் பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து செயல்படுமா, இல்ல இந்த பேடிஎம் வந்து வேற யாராவது தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு கொடுத்து இது ரன் பண்ணுவாங்களா அப்படிங்கறது தெரியல. மேபி அப்படியா தான் இருக்கும் நினைக்கிறேன். சோ எனிவே பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வழியா எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கொண்டு வச்சுட்டாங்க. அது என்னலாம் அப்படிங்கறத அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன்ல போய் நான் உங்களுக்கு காட்ட தெரிஞ்சுக்கோ. பேடிஎம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் UPI செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வேலட். சோ இந்த பகுதி தான் வந்து செயல்படாது பிப்ரவரி 29 அப்புறம். சோ இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வழியா நீங்க ஸ்கேன் பண்ண முடியாது, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபாஸ்டாக பயன்படுத்த முடியாது, ஆட்டோமேட்டிக் ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பயன்படுத்த, ஆல்ரெடி உங்ககிட்ட இதுல அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கலாம், அதுக்கும் ஒரு டைம் கொடுத்து. அது மட்டும் இல்ல, பாஸ்புக், சென்ட் கிஃப்ட், அப்புறம் செட் அ பேமெண்ட் ரிமைண்டர், ரிக்வஸ்ட் வாலெட் ஸ்டேட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எதையுமே நீங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல பயன்படுத்த முடியாது. ஆஃப்டர் பிப்ரவரி 29 அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இதோட CEO என்ன சொல்லியிருக்காருன்னா பிப்ரவரி 29 அப்புறமும் முறையா செயல்படும் இருக்காரு. பட் ஸோ இதுல செயல்படாது, மேபி தேர்ட் பார்ட்டியோட இவங்க
அவங்க லிங்க் பண்ணி இதோட சர்வீஸை தொடர்ச்சியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருவீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ரெண்டு அற்புதமான விஷயங்கள் ஒரு பயன் உள்ள ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை பயனுள்ளதாக ஆக்கணும்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.